இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நாளில் கிடச்ச தமிழ் சினிமா அப்டேட் தான்ப்பா இந்த வீடியோவில் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு, ஃபகத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் மாரி செல்வராஜ் டேரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் மாமன்னன். இந்த படம் ஜூன் வெளியீடுன்னு சொல்லியிருந்தாங்க, அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா. June 29 தேட்டிக்கலாக ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. டீசர்லாம் கிடையாதுப்பா, ஸ்ட்ரிக்டாக ட்ரெய்லரே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. எப்படி இருக்க போகுது இந்த ட்ரெய்லர் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ட்ரெய்லர் முடிஞ்சான பாட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிறத எப்படி இருக்குங்கிறது. லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது, தளபதி விஜய் அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த சிங்கிள் June 22 ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு 6 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சிங்கிளுக்கு நா ரெடி அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்கிறாங்கப்பா. மேலேயே ஆல்ட்ரேகோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நா ரெடி அப்படிங்கிற சிங்கிள், ஆல்ட்ரேகோனா வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ட்ரிகோ அப்படிங்கிறது ஒரு மனசை அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னொரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பேர் தான் ஆல்ட்ரிகோ அப்படிங்கிற சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, ஸ்பைடர்மேன் பார்த்துருப்பீங்க, பீட்டர் பார்க்கர் அவரோட லைஃப் வந்து ஒரு லைஃப் இருக்குமா, அது வந்து இன்னொரு லைஃபாக வந்து ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஆல்ட்ரிகோ அப்படிங்கிற சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை ரைட்ஸ் வாங்கி தான் வந்து இந்த படத்தில் அடாப்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தோட கதையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் ஒரு ஆல்ட்ரிகோ லைஃப் தான் வாழ்ந்துட்டுருப்பாரு. ஸோ கனெக்ஷன் பண்ணி பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ படம் எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது, இந்த சிங்கிள் எப்படிப்பட்ட சிங்கிளாக இருக்க போகுது, யார் பாடியிருக்கா அப்படிங்க அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். இப்போதைக்கு என்ன அப்டேட்னா, நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் ரெடியா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வெறிச்சோடி காணப்படுதுப்பா ஹரி ப்ரூஸ் படத்தோட ரிலீஸில், தியேட்டர்லாம் வந்து வெறிச்சோடி காணப்படுது. இன்னும் சில தியேட்டர்லாம் வந்து 10க்கும் குறைவான சீட் தான் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் கவலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க, நார்த் சைடில் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அவங்க ஹனுமானுக்கு ஒரு சீட்டு ரிசர்வ் பண்ணி பண்ணுறதா இருக்கட்டும், ஹனுமானே நேரில் வந்து பார்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தியேட்டரில் குரங்கு ஒன்று வந்து பார்த்துருக்கு. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ரசிகர்கள்லாம் கத்துனதாக இருக்கட்டும், இன்னொரு சைடு இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரசிகர் ஒருத்தர் படம் பார்த்துட்டு விரக்தியில் வந்து வெளியே ஓப்பனாக ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்த நிலையில் அவரை பிரபாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து தாக்கிட்டாங்க. எப்படி நீ வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி படத்துக்கு போயிட்டு இருந்தவங்க இந்த ரிவ்யூ கேட்டு வந்து அவரை தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்குது. ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றது அவங்கவுங்க தனிப்பட்ட உரிமை, அதில் வந்து நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு தாக்குனது வந்து ரொம்பவே தப்பாக எனக்கு தெரிஞ்சது. உங்களோட தாட்ஸ் என்ன, நீங்கள் அலி ப்ரூஸ் படத்தை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்களா, பார்க்கறதுக்கு புக் பண்ணிட்டீங்களா, இல்லை பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்த் இருக்காங்கல்ல, ரஜினிகாந்தோட 2வது பொண்ணு சௌந்தர்யா ரஜினிகாந்த், அவங்களோட டைரக்ஷன்ல இருந்து ஒரு வெப் சீரிஸ் உருவாக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்கப்பா. இந்த வெப் சீரிஸ் அமேசான் பிரைம்காக பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல சத்யராஜ் லீட் ரோலா பண்ண போறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. எஸ், சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களோட டைரக்ஷன்லேருந்து லாஸ்ட்டாக என்ன படம் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, VIP 2 வந்தது அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்து தான் என்ன படம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெப் சீரிஸ் தான் பண்ண போகிறாங்கன்றிருக்கு. சத்யராஜ் லீடாக இருக்காருன்றிருக்க, எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். சாந்தனு, கயலானந்தி, பிரபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருந்தாங்கல்ல மதயானை கூட்டம் டைரக்டரோட டைரக்ஷன்லேருந்து ஒரு படம், பராவண கூட்டம் அப்படிங்கிற படம். இந்த படம் தியேட்டரிக்கலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மந்த் அப்படின்லாம் இருக்க, ஓடிடியாக இந்த மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. எஸ், சொன்ன மாதிரியே படத்தோட ஓடிடி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமில் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமேசான் பிரைம் அப்படிங்கிறது தான். எஸ், நம்ம நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க இந்த டைமில் படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. யாரெல்லாம் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ தாராளமாக அமேசான் பிரைமில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். சுந்தர்சி, பலக் லல்வானி, யோகி பாபு, ரவி மரியா, தம்பி ராமையா இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து ஜிப்ரானோட மியூசிக்கில் துரை VZ இவரோட டைரக்ஷனில், இதுக்கு முன்னாடி இவர் என்ன படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இருட்டு அப்படிங்கிற சுந்தர்சி படமே டைரக்ட் பண்ணியிருந்தார்ல, அவர் தான் துரை. இப்போ இந்த படம், அதாவது என்ன படம் அப்படின்னா, தலைநகரம் 2. எஸ் தலைநகரம் 2 படத்தோட அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ரிலீஸ் டேட்டே கொடுத்துட்டாங்கப்பா, இப்போ தான் ரீசெண்டாக ட்ரைலர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, June 23 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் வைடாக தேட்டரிக்கலாக June 23 ரிலீஸ் ஆக போகுது. ரைட் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். கவினோட ஆக்டிங்கில் அடுத்ததாக என்னப்பா படம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சதீஷ், டான்ஸர் சதீஷ் இருக்கார்ல, அவரோட டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க அப்படின்லாம் இருக்க, இதுக்கடுத்து தான் வந்து கவின் 6 பற்றின அப்டேட் வந்துருக்குதுப்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணு எட்வன் அப்படிங்கிற இருக்கார்ல, லியோ, விக்ரம் படம்
படத்துல எல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர் தான் வந்து விஷ்ணு எட்வின். இவர் வந்து லிரிக்ஸிஸ்டாவும் நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் இருக்க, இப்ப அவர் வந்து டைரக்ஷன் பண்ண போறாரு கவினோட 6வது படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென் மார்ட்டின் இருக்காருல, தாடா படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாருல, அவரே தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ராகவா லாரன்ஸ், கங்கனா ரணாவத், வடிவேலு, ராதிகா சரத்குமார் இவங்கள்லாம் சேர்ந்து நடிச்ச சந்திரமுகி பார்ட் 2 படர்களில் இந்த படத்தோட ஷூட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் இருக்க, இப்போ இந்த படத்துலேருந்து அப்டேட் வந்திருக்குப்பா. இந்த படத்தை செப்டம்பர் இந்த மாதத்தில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா, செப்டம்பர் 14 அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா தியேட்டருக்குலாம் ரிலீஸ் பண்ணலான்ட்டு. எல்லா லாங்குவேஜிலும் பா, கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜ், தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம்ட்டு 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் சந்திரமுகி பார்ட் 2 படம் எப்படி இருக்க போகுது, பி வாசு டைரக்ஷனில் கீராவணி தான் மியூசிக் பண்ணுறாருன்னு இருக்க, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட ரிலீஸ் செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, செப்டம்பர் 14 அப்படிங்கமா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி டீசர் ட்ரெய்லர் படத்துலேருந்து சிங்கிள் அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். விஜய் ஆண்டனி, சோனு சூத், ரம்யா நம்பீஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச தமிழரசன் அப்படிங்கிற படம் விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்லேருந்து வந்துச்சுல்ல, இந்த படம் தியேட்டருக்குலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இந்த படம் அப்படின்னு இருக்க, இப்போ இந்த படம் ஓடிடியாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல G5ல. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமில் G5ல இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. யாரெல்லாம் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். விஜய் ஆண்டனி ஃபேன்ஸ்லாம் யாராவது இருந்தீங்கன்னா நான் அந்த படம் பார்க்க போகிறப்பா அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கலெக்ஷனான அப்டேட்ஸ் எல்லாம் நாளைக்கும் இதே டைமில் வரப்போகுது. அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.